வரக்கூடிய ஜனவரி 24ஆம் தேதி சென்னை நந்தனம் தெய்வ திருமகன் பசுமன் முத்துராமலிங்க தேவருடைய சிலை இருக்கக்கூடிய இடத்திலிருந்து ராமநாதபுரம் மாவட்டம் பசுமண்ணில் இருக்கக்கூடிய அவருடைய திருக்கோவில் இடத்திற்கு உப்புளத்தூர் புலிப்படையின் சார்பாக 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி எங்களுடைய முக்குளத்தூர் சமுதாயத்தினுடைய நீண்ட நாள் கோரிக்கைகளாக இருக்கக்கூடிய பிரதான கோரிக்கைகள் மதுரை விமான நிலையத்திற்கு சுதந்திர போராட்ட வீரர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய பெயரை சூட்டப்பட வேண்டும் என்பதும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 94 நந்தனத்திலே தெய்வ திருமானாருடைய சிலையை திறந்து கல்லர் மறவர் அகமுடையோரை தேவர் இனம் என்று அறிவித்த அந்த அரசாணையை உடனடியாக நடைமுறைப்படுத்தி இவர்களுக்கான சிறப்பு உள் இடஒதுக்கீடை தமிழக அரசு வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் 68 சீர்மரபினர்களுக்கான ஜாதி ரீதியான கணக்கெடுப்பை மத்திய அரசு நடத்த சொல்லி இருக்கக்கூடிய நிலையில் அது இன்னும் துவங்கப்படாமல் இருக்கக்கூடியதை உடனடியாக மாநில அரசு துரித நடவடிக்கை எடுத்து 68 சீர்மரபினருடைய ஜாதி ரீதியான கணக்கெடுப்பை நடத்தப்பட வேண்டும். அதே தருணத்தில் மாநிலத்தில் ஒரு சான்றிதழாகவும் மத்தியிலே ஒரு சான்றிதழாகவும் இருக்கக்கூடிய நிலையை மாற்றி மத்திய மாநில அரசு ஒரே சான்றிதழாக சீர்மரபினர் பழங்குடியினர் என்கின்ற அந்த சான்றிதழாக 1979 முன்பாக இருந்த அதே நிலையில் அதை உருவாக்கி கொடுக்க வேண்டும். மேலிதநல்லூர் கல்லூரி பசுமன் முத்துராமலிங்கத்தருடைய மேலிதநல்லூர் கல்லூரி தனியார் வசத்திலே இருந்து மீட்டெடுக்கப்பட வேண்டும் போன்ற 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி முக்குளத்தோர் புலிப்படையின் சார்பாக சென்னையில் இருந்து ஜனவரி 24ஆம் தேதி நாங்கள் பாத யாத்திரை மேற்கொள்ள இருக்கிறோம். அதற்கு முறைப்படி நமது காவல்துறை இயக்குநர் அவர்களிடத்தில் மனுவாக கொடுத்து அதற்கான அனுமதியை பெற்று முதல்வர் அவர்கள் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை முடித்து சென்னை வந்த பிறகு அவரையும் சந்தித்து அவரிடத்திலும் அனுமதி பெறக்கூடிய ஒரு நிலையில் நாங்கள் இன்றைக்கி இங்கே வந்துடும். சென்னையிலிருந்து கொரோனாவை வந்து நம்ம கட்டுப்பாட்டு விதிகளுக்கு உட்பட்டு சென்னையிலிருந்து நாங்கள் ஒரு 20-30 பேர் நடக்கிறோம். போக போக வர்ற வழிகளில் நிறையா தொண்டர்கள் வந்து கலந்துக்குவாங்க. தொடர்ச்சியாக இது வந்து பசும்பொன் போய் முடிகிற வரைக்கும் பல மாவட்டங்களை ஒருங்கிணைச்சு பல மாவட்டங்கள் வழியாகத்தான் நாங்கள் போகிறதா திட்டமிட்டுக்கிற மாதிரி அது வந்து எங்களுக்கு திட்டமில்லை. இது முதன்முறையாக நாங்கள் செய்கிறதுனால 24ஆம் தேதி ஆரம்பித்து அது என்றைக்கு முடியுதோ அது வரைக்கும் தொடர்ந்து பயணம் நடிகராக இருந்தாலும் முதல்ல நம்ம மனிதர். அதாவது இந்த கொரோனாவை பொறுத்தவரை மாநில அரசு அந்த 100% இடஒதுக்கீடு அந்த சீட்டுகளுக்கான அனுமதிங்கிறத மறுபரிசீலனை செய்யணும். ஏன்னா எல்லா தரப்பட்ட இடங்கள்லையுமே எல்லா துறைகள்லையுமே நம்ம கட்டுப்பாடாக இருக்கும் பொழுது கடந்த புத்தாண்டு விழாவில் நடந்த சில ஹோட்டல்ஸ்லேயே 12% விழுக்காடு கொரோனா பாதிப்புக்கு உள்ளாயிருக்குங்கிற பட்சத்தில் நம்ம எல்லா இடங்கள்லையும் முறைப்படியாக நிறைய பேர் இதுக்காக அரசாங்கம் பெரிய பொருள் செலவு மருத்துவத்துறை அதாவது நமது சுகாதாரத்துறை மற்றும் அனைத்து துறைகளும் நம்ம உள்ளாட்சித்துறை இப்படி எல்லா துறைகளும் சேர்ந்து நம்ம பட்ட இந்த கஷ்டங்கள் எல்லாம் திடீர்னு ஒரு நெருக்கடியான ஒரு சூழலை உருவாகும் பொழுது நாம் இவ்வளோ நாள் பட்ட கஷ்டங்கள் வீணாக போயிருமோங்கிற ஒரு அச்சம் பொதுமக்கள்கிட்டே இருக்குது, எல்லார்கிட்டையும் இருக்குது. ஆகவே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த விஷயத்தில் ஒரு தனி கவனம் செலுத்தி ஒரு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஒரு மற்றதுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு 50%, மற்ற மாநிலங்கள் எப்படி ஒதுக்கியிருக்காங்களோ அது மாதிரி ஒரு 50%ங்கிறது நிச்சயமாக ஒரு இருக்கையோ இரண்டு இருக்கையோ. இப்போ ஃப்ளைட்லேயே போகிறோம், ஃப்ளைட்லேயே பார்த்திங்கன்னா நடுவில் உட்கார்றவங்களுக்கு தனியாக ஒரு ஆடை கொடுக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம இந்த இடத்துல ஒரு நிச்சயமாக நடுவில் ஒரு சீட்டை ஃப்ரீ பண்ணி பண்ணிக்கிறது தான் வந்து மக்களுக்கு நல்லதாக இருக்கும். அதெல்லாம் தப்பான, இல்லை அதெல்லாம் தவறு. நம்ம வந்து அது ஒரு தொற்று வியாதிகிட்ட போயிட்டு வெல்வோம் கொள்வோம்னு என்ன டயலாக் வேண்டியிருக்கு. நானே ஏற்கனவே கொரோனாவில் படுத்து கிடந்து வந்தவன், அவருக்கு வந்திருந்தால் அது தெரிஞ்சிருக்கும் அவருக்கு. நன்றி.